ஃபைனலி இசை வின் பண்ணிருச்சு மக்களே. நம்ம இளையராஜாவுக்கும் மஞ்சுமேல் பாய்ஸ் டீமுக்கும் இடையில நடந்த கிளாஸ்ல இளையராஜா வின் பண்ணிட்டாருங்க. இன்னும் கரெக்டா சொல்லணும்னா விட்டு கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். மஞ்சுமேல் பாய்ஸ் இந்த படத்தை பார்க்காத ஆளே இருக்க மாட்டீங்க, பார்க்கலாம் அட்லீஸ்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு முறையாது. ஏன்னா மலையாளம்ல மேக் பண்ணப்பட்டு கேரளா கூட தமிழ்நாட்டில் பயங்கர ஹிட் அடிச்சு உலகம் ஃபுல்லா பயங்கர ஃபேமஸான படம் தான் இந்த ஒரு மஞ்சுமேல் பாய்ஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா அந்த படத்துக்கு நல்லா இருக்குன்னு சொல்ல நிறைய காரணங்கள் இருந்தாலும் அதுல முக்கியமா ஹைலைட் ஆன ஒன்று தான் இந்த கண்மணி அன்போட சாங்கோட பிளேஸ்மெண்ட். மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. ஏன்னா கிளைமேக்ஸ் அவ்வளோ இன்டென்ஸா போயிட்டு இருக்கும் போது இந்த சாங் வரும், அப்படி மக்கள்லாம் எந்திரிச்சு கொண்டாடுவாங்க இந்த சாங் வரும்போது. அந்த சாங்காகவே இந்த கிளைமேக்ஸ்க்காகவே ரெண்டு மூணு தடவை படம் போய் பார்த்தவங்களும் உண்டு. அதில் நானும் ஒருத்தன் தான், ஒரு ரெண்டு வாட்டி தேட்டர் போய் பார்த்துருப்பேன். இப்படி இந்த படம் வேர்ல்டு வைடு பயங்கர ஹிட் கொடுத்துட்டு இருக்கும் போது கொஞ்ச நாள்லயே இளையராஜா அவர்கள் வந்து மஞ்சுமேல் பாய்ஸ் பட டீமுக்கு ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்புறாரு. இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்க பாட்டு என்கிட்ட பெர்மிஷனே வாங்காம யூஸ் பண்ணியிருக்கீங்க, இது காப்பி ரைட் லாக்கு அகைன்ஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி. இதை பார்த்து மஞ்சுமேல் பாய்ஸ் படக்குள்ள என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவ்வளோ பெரிய படத்தில் முக்கியமான ஒரு சாங் எடுத்து நாங்கள் யூஸ் பண்றோம் அப்படின்னா பெர்மிஷன் வாங்காம அங்கே பயன்படுத்திருப்போம், குணா படத்தோட மியூசிக் ப்ரொடக்ஷன் கம்பெனிலேருந்து பெர்மிஷன் வாங்கி தாங்க பயன்படுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவங்க படக்குழு சைட்லேருந்து விளக்கம் கொடுக்குறாங்க. அப்படியே இளையராஜா சைட் வந்தோம் அப்படின்னா எக்கோ ரெக்கார்டிங்ஸ் அப்புறம் அக்கி கம்பெனிஸ் அப்படின்ற இந்த ரெண்டு கம்பெனி இருந்திருக்கு. ஸோ இதுக்கும் சேர்த்து அந்த கூலி படத்தோட டீமுக்கு நோட்டீஸ் அனுப்புறாரு இளையராஜா. இப்போ ஏதோ பண்ணி கேட்கல, ஏதோ வரணும் பணம் வரணும்னு சொல்லி அது வருது இல்லை. இந்த சம்பவங்கள்லாம் பார்த்த பல பேர் அவரோட பேச்சுக்கும் சரி அவரோட இந்த சம்பவங்களுக்கும் சரி பயங்கரமாக விமர்சனத்தை வைக்க ஆரம்பிச்சாங்க ஆன்லைனில். ஏகப்பட்ட பேட் கமெண்ட்ஸை நீங்கள் பார்த்துருக்க முடியும் அந்த டைமில் இளையராஜாவை பற்றி. ஸோ இது எப்படி முடிஞ்சு அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த நோட்டீஸ் அனுப்பும்போது இளையராஜா அந்த பாட்டு அந்த படத்துலேருந்து எடுங்க, என் காப்பிரைட்லாம் பயன்படுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அனுப்புனதுனால இல்லை அப்படின்னா ஒரு 2 crore இழப்பீடாக கொடுங்க அப்படின்னு சொல்லியும் கேட்டிருந்திருக்காரு. இதுக்கான பேச்சுவார்த்தை ரொம்ப நாளாக போயிட்டு இருந்தாலும் ரீசெண்டாக தான் மஞ்சுமேல் பாய்ஸ் படக்குழு இளையராஜாவை போய் சந்திச்சு இதுக்கான பேச்சுவார்த்தையை முடிச்சிருக்காங்க. மஞ்சுமேல் பாய்ஸ் படக்குழு கண்மணி அன்போடு சாங் பயன்படுத்தினதுக்காக 60 lakh இழப்பீடா வந்து நம்ம இளையராஜாக்கு செட்டில் பண்ணிருக்காங்க. 60 lakh அப்படின்றது இளையராஜாக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட் அப்படின்னு சொல்லி ஆகணும். இந்த 60 lakh ஏன் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்றேன்னா, இந்த படத்தோட பட்ஜெட் அப்படின்றது 20 crore தான். பட் ஆனா இது மேக் பண்ணது 240 crore மேல கலெக்ஷன் பண்ணிருக்கு வேர்ல்டு வைட். பட் இந்த 240 crore 60 lakh அப்படின்றது வெறும் 0.25% தான் நம்ம இளையராஜா கொடுத்திருக்காங்க. நான் எப்படி இளையராஜா கேட்டிருந்த அந்த 2 crore கொடுத்திருந்தாலுமே அது படத்தோட 1% தான் வரும். இப்படி பார்க்கல இளையராஜா நினைச்சிருந்தா 2 crore என்ன அதுக்கு மேலையும் டிமாண்ட் பண்ணிருக்கலாம். பட் இளையராஜா அவர் கேட்டதுக்கும் கம்மியா வெறும் 60 lakh தான் வாங்கி விட்டு கொடுத்துருக்காரு அப்படின்னே சொல்லி ஆகணும். என்ன மனுஷன் இருந்தாலும் நிறைய பேர் சொல்லலாம், ஒரு மியூசிக் அப்படின்றது தயாரிச்சு நம்ம கிட்ட இருக்கிறவரை தான் நம்மளுக்கு சொந்தம். பப்ளிக் போனதுக்கு அப்புறம் அது பப்ளிக் சொந்தம், என்ன வேணா பண்ணிக்கலாம், யார் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சில பேர் ஏன்பா அதெல்லாம் அப்படி பண்ணிட்டு இருக்காரு, இது கொஞ்சம் ஓவரா இல்லையா அப்படின்னு எல்லாம் கேட்கலாம். என்னதான் இருந்தாலும் அந்த பாட்டை கிரியேட் பண்ண கிரியேட்டர் அவர் தான். ஸோ அவர் ஃபிக்ஸ் பண்றதா அந்த பாட்டு கிரியேட், அவர் நினைச்சா அவர் ஃப்ரீயா கூட கொடுக்கலாம் இல்ல எத்தனை கோடிக்கு வேணா அந்த பாட்டை வித்துருக்கலாம். If I'm not wrong, scientifically. பட் அது அவரோட இஷ்டம். இந்த பாட்டை யூஸ் பண்ணால் இந்த இடத்துல வேல்யூ கூடும் அப்படின்னு தெரிஞ்சு அந்த பாட்டு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பாட்டுக்கான பெர்மிஷனை முதலே இளையராஜாட்ட கேட்டிருக்கணும், இல்லை அப்படின்னா அவர் கேட்ட அமௌண்ட் அப்படியே கொடுத்துருக்கணும் அப்படின்றதான் என்னோட கருத்து. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு முக்கியமான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் SBM.